வெல்கம் டு மண்மணக்கும் தேனி சுவை. நம்ம இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோனுடைய லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஏன்னா அந்த மோர் குழம்பு செய்கிறதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். வாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். மோர் குழம்பு அரைக்கிறதுக்கு 2 சில்லி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்புறம் 4-5 பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பேனில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரியவும். அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அந்த கலருக்காக. இது லைட்டாக அப்படியே அந்த கொதி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம லைட்டாக அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகும், கொஞ்சம் திக்னஸ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ 1 கப்பு தயிர், அதை வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக புளித்த தயிர் தான், அதை வந்து நான் மிக்சியில் 1 அடி அடிச்சுட்டு அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ஏன்னா இல்லாட்டினா கொஞ்சம் ஏதாவது திரள் திரளாக இருக்கும், அதுக்காக நான் 1 அடி அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை லைட்டாக சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்கள், லைட்டாக ஹீட் பண்ணுறேன், ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த நம்ம சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த குழம்பு வெது வெதுன்னு இருக்கிறதுக்காக. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கலக்கி வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட உட்காரும்போது நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி கூட நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம், பரிமாறி இருக்கலாம். இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் இந்த மோர் குழம்பு செய்கிறதெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கு தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா, தேங்காய் சட்னி மீந்து போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் இருந்தால் கெட்டு போகும். சப்போஸ் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணும்போதும் அது சூடு பண்ண முடியாது, ஏன்னா தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஈஸியாக அந்த மாதிரி மோர் குழம்புக்கு நம்ம முன்னாடி அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா அந்த தேங்காய் சட்னியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் மோர் குழம்புக்கு நான் எது எது சேர்த்தேன் அப்படின்னா, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், அது தான் சேர்த்தேன். நம்ம பூண்டும் சேர்ப்போம் தான் தேங்காய் சட்னிக்கு, எக்ஸ்ட்ரா சேர்த்து சீரகம் ஒன்று தான். அதனால் நம்ம எல்லாமே சேம் தான், தேங்காய் சட்னிக்கு இதுக்கும் போகிறது எல்லாமே ஒன்று தான். அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை லைட்டாக தயிர் அடித்து அது கூட மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா மோர் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அதுவும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.